ரெயின்கோட், ரெயின் கார்ட், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெயின் கார்ட் யூஸ்ஃபுல்லாக இல்லை இல்லையா, இது எப்படி யூஸ் பண்ணுறது, இல்லை எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது, நல்லா இருக்கா இல்லையா, ஸோ நம்மளுக்கு எமர்ஜென்சி டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா, ஸோ அதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பிரிச்சுட்டேன், பிரித்ததை எப்படி உள்ளே வைக்க முடியல, ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஒர்த்தா இல்லையா, ஸோ 200 சேல் பண்ணுறாங்க. ஸோ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 200 நினைக்கிறேன். ஸோ என்னோடய வியூவில் நான் ஓப்பன் பண்ண வரைக்கும், ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன், ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அழகாக மடித்து தான் கொடுத்தாங்க. ஸோ பர்ஸில் வைக்க முடியுது, எந்த பிரச்சனையும் இல்லை ஃபஸ்ட் டைம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க எனக்கு கொடுத்தாங்க, பர்ஸில் வைக்க முடிஞ்சது, பர்ஸில் தாராளமாக வைக்க முடியுது, எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கடுத்தது மடிக்கிறேன் எப்படி தான் மடித்தாலும் அதை பர்ஸுக்குள்ளே மடித்து வைக்கவே முடியல, ஸோ அந்தளவுக்கு இருக்குது. ஸோ அடுத்தடுத்து இதோடய குவாலிட்டி, ஸோ முக்கியமாக குவாலிட்டி. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, ஸோ கேள்விப்பட சொல்ல இப்படி ஒரு ரெயின் கோட் இருக்கா, ஸோ இவ்வளோ குவாலிட்டியாக இருக்குமா, அப்படி இப்படியெல்லாம் ஆச்சரியப்பட்டேன். ஆனால் கையில் வந்தோடனே, ஸோ இது தேவையே இல்லை அப்படின்னு ஃபஸ்ட் டைம். ஸோ எடுத்த உடனே, கையில் எடுத்த உடனே, இதை போட்டு கூட பார்க்கல, ஸோ கையில் எடுத்தவுடனே ஃபீல் பண்ணிட்டேன் இது ஒர்த்தே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிளாஸ்டிக் கவர் கேரி பேக், ஸோ இப்போ வந்து பேன் பண்ணிட்டாங்களா தமிழ்நாட்டில், இதுக்கு முன்னாடி ஸோ கேரி பேக் கண்டிப்பாக வாங்கிடுவீங்க, அதோட குவாலிட்டி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த கேரி பேக்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நகத்தை வச்சு தாராளம் ஈஸியாக கிழிச்சிடலாம். ஸோ நம்ம நகத்தை வச்சு ஈஸியாக கீறணுன்னா அது கிழிஞ்சிரும், அதே தான் இதுவும், வேறு ஒன்றுமே இல்லை இதில். நீங்கள் நகத்தை வச்சு கீறினீங்கன்னா கிழிஞ்சிரும். ஸோ இதுக்கப்புறம் இதுக்கு மேலே இதில் குவாலிட்டி இருக்கா இல்லை, நான் வாங்கினது இது குவாலிட்டியாக இல்லை, ஸோ குவாலிட்டி ஐட்டம் இதில் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரில. ஸோ நான் வாங்கினதில் இது குவாலிட்டியே இல்லை. ஸோ ஆனால் ஒன் டைம் தாராளமாக ஒன் டைம் யூஸ் பண்ணலாம், ஸோ 2 எனக்கு தெரிஞ்சு, ஸோ 2 அதேமாரி யூஸ் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு, 1 2 யூஸ் பண்ணலாம் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில். ஸோ எப்படி சொல்கிறது, ஸோ இதுக்கு முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம மழை டைமில், ஸோ ஒரு பிளாஸ்டிக் கவர் இருந்துச்சுன்னா தலையில் போட்டு போயிட்டே இருப்போம். ஸோ அதேமாரி எமர்ஜென்சி டைமில் இது கையில் இருந்துச்சுன்னா, ஸோ இதுக்கு மேலே ஒன் டைமுக்கு மேலே உங்களால் பர்சுக்குள்ளே வைக்கவே முடியாது, பேக்கெட் உள்ளவன வச்சுக்கலாம். அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் 1 2 எனக்கு தெரிஞ்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ பிரச்சனை இல்லை. 1 2 எமர்ஜென்சி டைமில் தாராளமாக ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலெலாம் பார்த்திங்கன்னா, ஸோ இது தாராளமாக கிழிஞ்சிட்டே வந்துடும்லாம். ஸோ நான் இன்னும் மலையில் போட்டு பார்க்கல, போட்டு பார்த்தா தான் தெரியும் இது ஒர்த்தா ஒர்த்தா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 1 2 யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கும் இல்லைன்னு. ஸோ எப்படி ஒரு பிளாஸ்டிக் கவரை நம்ம தலை மேலே போட்டுப்போம், அதேமாரி ஸோ 1 2 யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்கு மேலே இதில் ஒன்றுமே இல்லை. ஸோ ஜஸ்ட்டு அமௌண்ட்டு தான் வேஸ்ட்டுன்னு சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு, ஸோ என்னோடய வியூவில். ஸோ நீங்கள் இதை வாங்கியிருந்தீங்கன்னா, ஸோ 200 ஆன்லைனில் செல் பண்ணுறாங்களா, 200 வாங்கியிருந்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கா இல்லை இல்லையா, உங்களுக்கும் இதேமாரி தான் இருக்கா, ஸோ என்ன இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்க இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் இதோட குவாலிட்டி. ஸோ தாராளமாக கிழிக்கலாம், ஜஸ்ட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணாலே நல்லா கிழிக்கலாம். இதை நகை இருந்துச்சுன்னா சொல்லவே தேவை, எனக்கு வர சொல்லி ஸோ ஒரு இடத்துல கொஞ்சம் கிழிஞ்சு தான் இருந்துச்சு. ஸோ எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் உங்களுக்கு தேவைனா மட்டும் வாங்க, மற்றபடி இது ஒர்த்தே இல்லை, தாராளமாக சொல்வேன் இது வந்து ஒர்த்தே இல்லாத ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம், தேங்க்யூ.